ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோலேருந்து எவ்வளோ குறைச்சிங்க? அது நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வெளியில் போகும்போதெல்லாம் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுவேன். இந்த எரிட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த பெப்சி, கோக் இந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நான் கட் டவுன் பண்ணேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. அவங்க சொன்னது எல்லாம் இது கட் டவுன் பண்ணும்போது எனக்கு ஓரளவு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. புதுசாக இப்போ நான் வெயிட் குறைக்க போகிறேன், எனக்கு 30 நாளில் குறைக்கணும், எனக்கு கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டிப்ஸ் என்ன வரும்? எங்கே இருந்தாலும் பை 6:30 to 7:30 and 7:00 நான் என்னோட டின்னரை முடிச்சிருவேன். ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் கம்பல்சரியாக. 30 நாளில் டக்குன்னு குறைக்கிறது கண்டிப்பாக அது கஷ்டம். ப்ளஸ் அது குறைச்சாலும் கண்டிப்பாக அதோட கண்டிப்பாக அதோட கான்சிக்வன்சஸ் ஏதாவது இருக்கும். இது வரைக்கும் என்னோட டயட் சார்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நம்ம பாடிக்கு ஒருத்தர் பாடிக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம பாடிக்கு இவ்வளோ தான் இருக்குங்கிறப்போ நமக்கு அதான் லைக் செக் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டிவி ஸ்டார் ஸ்ரீதேவி அசோக் இருக்காங்க. அவங்க கிட்ட லைஃப் ஸ்டைல் பற்றியும் அவங்க வெயிட் எப்படி லாஸ் பண்ணாங்க அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது, நீங்கள் நல்லா சப்பியாக இருந்தீங்க அண்ட் இப்போ வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ரீசெண்டாக. ஸோ இந்த வெயிட் லாஸ் பற்றி தான் இங்கே டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் குறைச்சாங்க, இவ்வளோ குறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மேற்கொண்டீங்க, எப்படி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோலேருந்து எவ்வளோ குறைச்சிங்க? அது 72 இருந்தேன், நம்ம 61. வாவ், சோ 11 kgs இல்லையா? யா, ஆல்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ பிடிச்ச சாப்பாடு அது ஆக்சுவலி அவங்க சொன்னது என்னன்னா மெயின் இந்த ஜங்க் ஃபுட்ஸ். நான் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வெளியில போகும்போதெல்லாம் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுவேன். அண்ட் இந்த எரிட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த பெப்சி, கோக் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம். ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் நான் கட் டவுன் பண்ணேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி. அவங்க சொன்னது எல்லாம் இது கட் டவுன் பண்ணும்போது எனக்கு ஓரளவு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஒயிட் ரைஸ், ஒயிட் மைதா அண்ட் இந்த பன்னீர், மில்க், இது எல்லாமே கட் டவுன் பண்ணேன். ஸோ இதுலேயும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ஸோ இன்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் எடுக்க ஆரம்பித்தேன், ஒயிட் ரைஸ் பதில் ப்ரௌன் ரைஸ். ஸோ என்னென்ன பன்னீர் பதில் டோஃபு, ஸோ இந்த மாதிரி எல்லாம். மில்க் பதிலாக என்ன சப்ஸ்டியூட்? மில்க் பதிலாக நான் ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கிட்டேன், இல்லை சோயா மில்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆக்சுவலி ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க, அதுக்கு மேலே எடுத்துதான் இது. அண்ட் எக்கில் கூட அந்த யோக் பாட் எடுத்துகிட்டு ஒன்லி ஒயிட். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சப்ஸ்டியூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆயிலையும் வந்து நார்மல் ஆயில் இல்லாமல் செக்கெண்ணெய் அந்த மாதிரி. இப்போ சுகருக்கு பதிலாக என்ன? சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் ஜாகிரி, ஒயிட் சால்ட் பதில் பிங்க் சால்ட். இப்படி சின்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க. இப்போது இந்த டயட்னு வரும்போது ஒரு நாளைக்கு உங்களுடைய ஃப்ளோ சார்ட் என்னவாக இருக்கும்? காலைல என்ன சாப்பிடுவீங்க, மிட் மார்னிங் என்ன சாப்பிடுவீங்க, அகெயின் லன்ச் என்ன சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் என்ன எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ்ன்னு கண்டிப்பாக அவங்க எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேலரிஸ் நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது ஜாஸ்தியாகவும் கூட கம்மியானாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த கேலரியில் என்னென்ன ஆக்சுவலி கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்து ஆகணும். ஸோ இட்லி, தோசைக்கு பதில் இட்லி. தோசை இன்றைக்காவது போட்டு சாப்பிட்லாம், பட் இட்லி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ராகி உப்புமா அண்ட் இந்த ராகி புட்டு இந்த மாதிரி ஃபார்முலா நான் எடுக்க. அது மார்னிங், மிட் மார்னிங் ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் லஞ்ச் அகெயின் ப்ரௌன் ரைஸ் அண்ட் சாம்பார், கூட்டு, பொரியல் இது எல்லாமே உண்டு பேலன்ஸ் டயட்டில். அண்ட் இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 to 5 servings ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கம்பல்சரியாக எடுத்துக்கணும். ஸோ அகெயின் ஈவினிங் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். அண்ட் ஈவினிங் அகெயின் ஒரு ஈவினிங் ஒரு 5:30-6:00 பார்த்தீங்கன்னா இந்த சன்னாஸ், அது இல்லாமல் ஒயிட் சன்னா அவாய்ட் பண்ணுவோம், அதில் ப்ரௌன் சன்னா எடுத்துக்கணும். ஸோ சோயாபீன், ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரி. அண்ட் இன்னொரு மெயின் என்ன பார்த்தீங்கன்னா டின்னர் பிஃபோர் 7:00 முடிச்சிடணும். ஸோ இது மெயின். யா, இது எனக்கு இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் நான் 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது ருட்டீன் ஆகிடுச்சு. ஸோ நான் எங்கே இருந்தாலும் பை 6:30 to 7:00 நான் என்னோடய டின்னரே முடிச்சிருவேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் இருந்ததுனால நைட் ஷூட் போனாலும் நான் 10:30-11 டின்னர் சாப்பிட்ட டைம் எல்லாம் உண்டு. ஸோ அது நம்மளுக்கு டைஜஷன் வந்து லேட் ஆகும். ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம் பண்ணாலும் அது கூட வெயிட் போடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8:00 நைட் டின்னர் 7:00 முடிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப லைட்டாக தெரியும் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நைட் ஷூட்ஸ் எல்லாம் போகிறப்போ பசிக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து ஏதாவது பிஸ்கெட்ஸ், இந்த நியூட்ரி சாய்ஸில் அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே, இந்த ராகி ஓட்ஸ் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாங்க. யா, ஜூசஸ் குடிக்கலாம். அண்ட் இன்னொன்று அங்கே சொன்னாங்கன்னா ஜூசஸ் கூட வந்து ஆஃப்டர் 6 குடிக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து சுகர் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் கண்டென்ட் பண்ண சொன்னாங்க. அட் டைம்ஸ் நம்மையும் மீறி பசி எடுக்கும் ஏதாவது பண்ணும்போது, அப்பப்போ ஏதாவது. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுமோ அது பண்ணிடுவோம். ஒர்க் அவுட் நீங்கள் எப்படி உங்களோட ரொட்டீன் ஒர்க் அவுட்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு எத்தனை நிமிஷம் ஆரம்பிச்சிங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க?
பிகினிங் ஆக்சுவலி 1 hour ஒர்க் அவுட், ஹாஃப் அன் ஹவர் நம்மளுக்கு இந்த ட்ரெட்மில் அதெல்லாமே வந்துடும், வார்ம் அப் வந்துடும், அண்ட் நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் கம்ப்ளீட் ஒர்க் அவுட். ஸோ பிகினிங் சின்ன சின்ன ஃப்ளோர் எக்ஸசைஸ் மாதிரி தான் ஆரம்பித்தோம், ஏன்னா நம்மளுக்கு எனக்கு சுத்தமாக ஸ்டாமினா கிடையவே கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1 hour 1.5 hours வரைக்கும் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ எனக்கு நினச்சி நான் வெயிட் நான் வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் இப்போ நான் ரெகுலராக பண்ண மாட்டேன், வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஏன் அது போதும் ஹாஃப் அன் ஹவர், யா ஹாஃப் அன் ஹவர் இல்லை அன்றைக்கினால எதுவுமே பண்ண முடியலங்கிறப்போ ஒரு 30 minutes பிரிஸ்க் வாக்கிங் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு இதுலேயே கரெக்டாக எல்லாமே, அது அவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த பாடி நம்ம கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணோன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ ஈஸியாக ஆகிடும். ஸோ இதுதான். இந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மாதம் எடுக்கும்? ஆல்மோஸ்ட் 8 months ஆகிடும். 8 months எடுக்கும். ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா, டக்கு நான் போய் கேட்கும்போது மேம் நான் 2 months உடம்பு இழைக்கணும், அது நீங்கள் பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு, நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆனால் தான் நம்ம பாடி நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும், அது அந்த வெயிட் மெயின்டைன் பண்ணுறது கடைசி வரைக்கும் இருக்கும், லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு இழைச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே டக்குன்னு நீங்கள் வெயிட் போட்டுருவீங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு. அதே மாதிரி அவங்க எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே எனக்கு அவங்க கொடுக்கல. கார்போஹைட்ரேட்ஸ் டோட்டலாக கட் பண்ணோம், ஃபேட்ஸ் டோட்டலாக கட் பண்ணோம், பாடிக்கு வந்து டோட்டலாக எல்லாமே தேவைப்படுது, ஒரு பேலன்ஸ் டயட் மாதிரி தான் எனக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் வெயிட் குறைச்சா போதும் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கை மட்டும் எனக்கு குறைச்சா போதும், இல்லை ஹிப் பார்ட் மட்டும் குறைச்சா போதும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி வெயிட் குறைக்கணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர், நான் இந்த இடம் மட்டும் வெயிட் குறைச்சா போதும் அப்படி ஏதாவது டயட்டிஷன் சொன்னீங்களா, நான் அதுக்குன்னு செப்பரேட் ஒர்க் அவுட்ஸ் கொடுத்தாங்களா? செப்பரேட் ஒர்க் அவுட்ஸ் எனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு டோட்டல் பாடி நான் வந்து டோன் ஆகணும்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அவங்க டயட் ஆக்சுவலி இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, டயட் ஓவரால். யா ஒர்க் அவுட் வந்து டிஃப்ரெண்ட், அவங்ககிட்ட போகும்போது நான் எனக்கு பர்டிகுலராக இதுன்னா அது மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது, ஓவராலாக உங்களுக்கு நான் பாடி டோன் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஓவராலாக வீக்லி ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த கைக்கு, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து ஹிப் பார்ட்டுக்கு, லெக்குக்கு, அந்த மாதிரி அழகாக பிரித்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணாலும் நான் ஆஸ் யூஷுவல் மண்டே போனோம்னா என்ன பண்ணுமோ அது நான் பண்ணிவிடுவேன். ஸோ பிகினிங் நானும் அதான் கேட்டேன், எனக்கு கை கொஞ்சம் ஆர்ம் ஃபேட் குறைக்கணும், நீங்கள் அது மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது தப்பாயிடும், ஈக்குவலாக நான் பாடி டோன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் எனக்கு இது பண்ணாங்க. ஸோ இந்த அவுட்டோர்லாம் போகிறோம் ஷூட்டிங்காக அப்படிங்கிற நேரங்களில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5-10 நாள் அவுட்டோர் போயிட்டு உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற நேரத்தில் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? பிகினிங் கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷூட்டிங்கில் பை 7:30, 7:45 நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், ஏன்னா நம்ம 7 o'clock அங்கே ரீச் ஆகிடுவோம், அங்கே கண்டிப்பாக இட்லி இருக்கும் அண்ட் ராகியும் கண்டிப்பாக அங்கே கம்பல்சரி வந்துடும். ஸோ எனக்கு அது ரெண்டுமே கஷ்டமாக தெரியல. அண்ட் கம்மிங் டு லஞ்ச், அங்கே வந்து கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் தான், பட் சப்பாத்தி இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். சப்போஸ் எனக்கு எனக்கு முடியல அன்றைக்கி அப்படிங்கிற பட்சத்தில் சப்பாத்தி நான் எடுத்துப்பேன். அண்ட் சப்பாத்தி என்னென்ன கிரேவி இருக்கோ, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் எடுத்துப்பேன். அண்ட் ஈவினிங் அங்கேயும் வந்து ஒரு வாட்டி சன்னாலாக கொடுத்துருவாங்க. ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அன்றைக்கி கொடுக்காத பட்சத்தில் நமக்கு தான் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. அண்ட் டின்னரும் மோஸ்ட்லி அதே மாதிரி தான், ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிவிடுவேன். ஸோ நிறையா இந்த டயட் சம்மந்தமான ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாத ஊரில் இது வரைக்கும் மாட்டினது இல்லை. இல்லை அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ண போகிறோங்கிற ஐடியா இல்லை உங்களுக்கு? இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ அப்போ எக்ஸசைசஸ், அது வந்து எக்ஸசைசஸ் அந்த மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம பண்ணலாம், ஏன்னா எங்களுக்கு வீடியோ 7:30 அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஏர்லியராக மார்னிங் எழுந்திரிச்சு பண்ணிக்கலாம், ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம், கார்டியோ நம்மளால முடிஞ்ச அந்த கார்டியோ ஃப்ளோர் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் எக்ஸசைஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக இப்போ நான் வெயிட் குறைக்க போகிறேன், எனக்கு 30 நாளில் குறைக்கணும், எனக்கு கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டிப்ஸ் என்னவா இருக்கும்? 30 நாளில் டக்குன்னு குறைக்கிறது கண்டிப்பாக அது கஷ்டம், ப்ளஸ் அது குறைச்சாலும் கண்டிப்பாக அதோட கண்டிப்பாக அதோட கான்சிக்வன்சஸ் ஏதாவது இருக்கும். நீங்கள் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ கிராஜுவலாக ப்ராப்பர் ஒரு டயட்டிஷனை நீங்கள் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கரெக்டாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் நினச்சிப்போம், ஓகே நிறைய பேர் அவங்க டயட் சார்ட் வந்து ப்ரிஸ்க்ரை இது வரைக்கும் என்ன டயட் சார்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, ஏன்னா நம்ம பாடிக்கு ஒருத்தர் பாடிக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும், நம்ம பாடிக்கு இவ்வளோ தான் இருக்குங்கிறப்போ நம்மளுக்கு அதான் லைக் செக் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. ஸோ உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி என்னவோ அது நீங்கள் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க அழகாக கொடுப்பாங்க. அண்ட் ஒர்க் அவுட்டும் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ
அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி அண்ட் அதுக்கு முன்னாடி டயட்டோ ஒர்க் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியை நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். நிறைய பேருக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்னால வெயிட் போடுவாங்க, மெடிசன்ஸ்னால வெயிட் போடுவாங்க, ஸ்ட்ரெஸ்னால வெயிட் போடுவாங்க. ஸோ அதோட என்ன மெயின் சீக்வன்ஸ் ஐ மீன் மெயின் ரீசன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கடவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இறங்கணும். சில பேர் இந்த ஃபேட் டயட் எடுப்பாங்க, இஷ்டத்துக்கு டயட் எடுக்கிறது இந்த இன்டர்நெட்டில் பார்த்துட்டு ஓகே ஒரு நாள் இது எடுப்போம் நாள். ஸோ அப்படி எடுக்கிறனால வர கான்சிக்வன்சஸ் என்னென்னு வருது? அதுதான், ஒன்று வந்து டக்குன்னு வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஒரு டயட் பேர் எனக்கு தெரியல, ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரே ஒரு மந்த் மட்டும் எடுத்தால் போதும், ஜிஎம் டயட் கூட கிடையாது, பேலியோ டயட், ஒரு ஒரு ஒன் மந்த் மட்டும் எடுத்தால் போதும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 kgs நம்ம லூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு நானும் பிகினிங் அதெல்லாம் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இது கிடையாது ப்ராப்பர் வே. ஆனால் நீங்கள் விட்டதுக்கப்புறம் நார்மல் டயட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கிட்ட வெயிட் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணுறது தப்பு. ஸோ அதனால் டயட் சார்ட்ஸோ ஆன்லைன் டயட்ஸோ இதெல்லாமே எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ப்ராப்பர் கைடன்ஸோடு நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டயட் எடுத்தப்போ வந்த கான்சிக்வன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு குறையவே இல்லை, குறையவே இல்லை, கிராம்ஸ் 400 grams இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம என்ன எனக்கு நான் ஃபாலோ பண்ண டயட்டை ஆக்சுவலி இது இன்னொரு டயட் ஆக்சுவலி ஃபேட் மூலமா அது சாரி எனக்கு இன்னொரு கீட்டோ, எஸ் கீட்டோ கீட்டோ தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா ஃபேட் ஒன்லி ஃபேட்டி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னும் ஏற ஆரம்பிச்சு ஃபேட், ஏன்னா அதில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாமே இருந்தது, இன்னும் பயங்கரமாக நான் ஏற ஆரம்பித்தேன் தவிர எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கன்சல்ட். ஸோ உங்களுக்கு உங்களோட பாடிக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்குன்னு ஒரு டயட்டிஷியன் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் கோச் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா. ஸோ வந்துட்டு இப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய என்னன்னா, நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டேன் எனக்கு நிறைய சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபேவரட் ஃபுட்டை நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுற மாதிரி, அது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஃபுட்டு? பிரியாணி. பிரியாணி ஐயோ அது கட் டவுன் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஒரு நாள் ஒரு ஆக்சுவலி ஃபஸ்ட்டெல்லாம் வீக்லி 3-4 times சாப்பிட வேண்டியிருக்கும். இப்போ வந்து பிகினிங் நான் வந்து வீட்டில் சமைச்சதா இல்லை வெளியிலையா? வீட்டில் சமைச்சாலும் சாப்பிடுவேன், வெளியில் சமைச்சாலும் யார் வீட்டிலையாவது சமைச்சா கூட எனக்கு கொடுத்து அமுச்சிருவாங்க, அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அண்ட் பிகினிங் நான் என்ன பண்ணேன்னா 2 times எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அண்ட் அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் போச்சு, 15 days ஒன்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 month மேல் ஒன் இப்போலாம் 1-2 months சாப்பிட்றதே ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. டக்குன்னு எனக்கு அந்த என்ன சொல்ல அந்த கிரேவிங் போயிடுச்சு, எப்பயாவது வரும், வரும்போது கொஞ்சம் இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சாப்பிட்டா மனசாட்சி குத்தம், மனசாட்சி குத்தம்லாம் எனக்கே முடியாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரியாணி இப்போ அவாய்ட் பண்ணியாச்சு டோட்டலாக, அண்ட் இப்போ பானிபூரியும் அவாய்ட் பண்ணியாச்சு. சரிங்க, சொன்ன மாதிரி இந்த மைதா ஒயிட் ஒயிட் எல்லாமே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சீட் டே அப்படிங்கிறது கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இருக்கு கண்டிப்பாக. மந்த்லி ஒன்ஸா வீக்லி ஒன்ஸா? ஃபர்ஸ்டெல்லாம் வீக்லி ஒன்ஸாக இருந்தது, இப்போ மந்த்லி ஒன்ஸில் இப்போ 2 months அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ சீட் டே பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒர்க் அவுட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவேன், அப்படி இல்லைனா என்ன ஃபுட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணமோ அந்த மாதிரி ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிருவேன். டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு நடுவில் தண்ணி குடிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக 4-5 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். நான் வந்து இப்போ அது வந்து ரிமைண்டராக வச்சுக்கிட்டேன். ஸோ எவ்ரி 1 hour எனக்கு அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் தண்ணி குடிக்க சொல்லி அது. அண்ட் எனக்கு பிகினிங் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் ஒன்லி வாட்டர் டயட், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும், மார்னிங்லேருந்து டில் ஈவினிங் 6 o'clock வரைக்கும், 6 o'clock மேலே நீங்கள் சாப்பிட்லாம். அது நான் நடுவில் ஃபாலோ பண்ணேன், எனக்கு அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகினிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அல்சர் எல்லாம் வரும், பட் ஸ்டில் நமக்கு போக போக பழகிடுச்சுன்னா உங்கள் பாடி டீடாக்ஸ் ஆகும் உள்ள எல்லாமே. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்து இப்போ பண்ணுறதில்ல, ஏன்னா இப்போ நமக்கு டிசைர்ட் வெயிட் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ நான் பண்ணுறதில்ல. இப்போ உங்களோட டயட் இப்போ கேட்டுட்டு இருக்கவங்க திடீர்னு போயிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ நோ தானே? கண்டிப்பாக நோ தான் சொல்வேன் அது கண்டிப்பாக, ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது. எனக்கு அவங்க பிகினிங் கூட கொடுக்கவே இல்லை, ஆல்மோஸ்ட் 3-4 months கழித்து சொன்னாங்க இந்த மாதிரி டயட். அதே மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கூட எனக்கு சொன்னாங்க, ஸோ அதுவும் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ சப்போஸ் லைக் அந்த ஒன் அதுவும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பேர் வந்து 6 months 1 year அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. மந்த் 30 days மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணும், அந்த 8 hours ஆஃப் ஃபுட் சொல்லுவாங்க தெரியுமா, 8, 16, 17 அந்த மாதிரி. நான் வந்து 8 hours ஃபாலோ பண்ணேன், அதுவும் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. ஆனால் அதுலேயும் வந்துன்னா அவங்க என்ன சொல்லி ஐ மீன் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, 8 hours நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், நெக்ஸ்ட் 16 hours நம்ம லைக் டயட் தானே இருக்க போகிறோம், ஃபாஸ்டிங் தானே, அந்த 8 hours ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் மறுபடியும் வெயிட் போட ஆரம்பிச்சிடும். வா, நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணணும் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் இன்டேக்கில் இவ்வளோ இவ்வளோ கேலரிஸ் தான் எடுக்கணும், ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட
டயட்டிஷியன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் எடுங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னாங்க? 1800 கேலரிஸ் சொன்னாங்க. ஏன்னா அதுவும் அகெயின் நம்மளோட பிஎம்ஐ பொறுத்து தான், எல்லாருக்குமே இதே 1800 கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்மளோட பிஎம்ஐ செக் பண்ணி 1800 கேலரிஸ் எனக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்துட்டு இருந்தீங்க? ஐயோ அதெல்லாம் வேற வேற லெவலா, பயங்கரமா போயிட்டு இருந்திருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ அப்படி எடுத்துக்க சொல்லும்போது இந்த டயட்டில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் என்னென்ன? கண்டிப்பாக சொல்லுவாங்க, டியூபர்ஸ், அந்த பூமிக்கு கீழே விழுறது எல்லாமே டோட்டலாக கட் டவுன் பண்ணிடணும். பொட்டேட்டோ ஆகட்டும், அண்ட் இந்த சேப்பங்கிழங்கு, கர்ணக்கிழங்கு, இது எல்லாமே கிழங்கு வகையில் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் வந்து காப்ஸ் ஜாஸ்தி. அண்ட் ஸோ அது எல்லாமே எனக்கு டோட்டலாக, எனக்கு ஆக்சுவலி பொட்டேட்டோ எனக்கு ரொம்ப ஃபேவரெட், எனக்கு 3 வேளை 4 வேளை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஸோ அது எல்லாமே டோட்டலாக நான் கட் டவுன் பண்ணிட்டேன். ஸோ அது மெயினாக சொல்லுவாங்க, டியூபர்ஸ் எல்லாமே கட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பனானா கட் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் கட் பண்ண சொன்னாங்க. அண்ட் மேங்கோ, சப்போட்டா மெயின். மேங்கோ வந்து சீசனல் ஃப்ரூட்னால ஒன்று சாப்பிட்லாம், ஜாக் ஃப்ரூட்டும், ஏன்னா இதெல்லாமே ஃபேட் ஃபுட்ஸ். ஸோ இது மை ஃபேட் ஃபுட்ஸ் ஐ மீன், அதனால் இதெல்லாமே கட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. எந்த ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட சொன்னாங்க, என்ன வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட சொன்னாங்க? வாட்டர் கண்டென்ட் இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம், வாட்டர் மெலான்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ அது அண்ட் கோவா நல்லா சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஸோ அது நம்மளுக்கு பசி அடைக்கும், கேலரிஸும் அவ்வளோவா இருக்காது. ஸோ கோவா நல்லா சாப்பிட்லாம். அண்ட் ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், கம்பல்சரியாக, அது ஒன்று சொன்னாங்க. அண்ட் நீ ஏதாவது ஒரு ஃப்ரூட் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பதிலாக ஆல்டர்னேட் கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? இல்லை, எதுவுமே எனக்கு ஆக்சுவலி சப்போட்டாக பிடிக்காது, நான் அவங்களே கட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, எக்ஸப்ட் டியூபர்ஸ். ஸோ இது அதில் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு கட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் ஜூஸ் தான் போவீங்க. அப்போ நீங்கள் வந்து சுகரோடு ஆட் பண்ணிப்பீங்களா இல்லை நாட் சுகர்? டோட்டலாகவே கட் டவுன் பண்ணிடுவேன், சுகர் வேணாம்னு சொல்லி சொல்லிடுவேன். அந்த மாதிரி சமயத்தில் ஒன்லி வாட்டர் மெலன் ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன், வேறு எதுவும் குடிக்க மாட்டேன். பிகாஸ் அதில் எந்த ஃபேட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ வாட்டர் மெலான் வித்தவுட் சுகர். எங்களுக்காக ஒரு ரெசிபி சொல்லுங்களேன் இந்த ஜூஸில், அதாவது இப்போது கடைக்கெலாம் போனால் நிறைய பேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணதே கிடையாது. போனால் நான் அதாவது வாட்டர் மெலான் மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ வாட்டர் மெலான் மட்டும், அப்படி இல்லைனா ஸ்வீட் லைம், அப்படியும் இல்லைனா இந்த நார்மல் லைம் ஜூஸ் வித்தவுட் சுகர் ஆர் வித் சால்ட் குடிச்சிட்டு நான் வந்துடுவேன். அவ்வளோதான், அவ்வளோதான். ரெண்டு மூணு ஃப்ரூட்டை ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ரிஸ்கல்லி வேலைதான். உங்கள் டயட்டிஷனும் உங்களுக்கு சொல்லலை. ஆஹா, ஸோ நைஸ். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நாள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, எக்ஸசைஸும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஃபுட்டுமே எடுத்துக்க முடியலங்கும்போது அடுத்த நாள் அதை எப்படி ஆல்டரேட் பண்ணுவீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை. அது அதையும் மீறி நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோங்கிறப்போ நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பாயில் ஃப்ரூட்ஸ் ஆர் பாயில் ஐ மீன் பாயில் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் மட்டுமே தான் எடுத்துப்பேன். அண்ட் தண்ணி நிறையா எடுத்துப்பேன். அண்ட் ஒர்க் அவுட் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன், 1.5 hours or 2 hours அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன் தவிர, மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது, ஹோல் டே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? அதில் என்ன பிங்க் சால்ட் போட்டு அப்படியே சாப்பிட்றதுதான், லைட்டாக பெப்பர் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, அதை ஆக்சுவலி போடக்கூடாது பட் ஸ்டில் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்றது. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், போக போக பழகிடும். பிகினிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன டயட்டா டயட்டா, நம்ம தான் தெரியும் கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் போக போக பழகிடும், அது ஒரு டேஸ்ட்டாக வந்துடும், அது ஒரு டேஸ்ட் ஆயிரும், நாக்குக்கு செட் ஆயிரும் இல்லையா? ஆமாம். எனக்காவது உங்களை வந்து ஸ்பாட்டில் வந்து உங்களோட அந்த டயட் ஃபுட் எடுத்து சாப்பிட்டு பார்த்து இது எப்படிமா சாப்பிட்ற அப்படியாவது கேட்டிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஓ ஆமாம். ஸோ அது எதுவும், ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. நைஸ். ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து உங்களை மொத்த பாடியை நான் டோன் பண்ண போகிறேன். ஸோ நீ வந்து மொதல் நாள் இதை எடுத்துக்கோ, அடுத்த நாள் அந்த மாதிரி உங்களை டயட்டிஷன் பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னீங்க. ஸோ 7 days சொல்லுங்கள், ஃபஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணீங்க, செகண்ட் டே என்ன பண்ணீங்க, தேர்ட் டே என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி 7 நாளும் என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பிரிச்சிங்க, லைக் கைக்கு ஃபஸ்ட் டே பண்ணீங்க, நான் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா தைஸ்க்கு பண்ணியிருப்பீங்களா, அதை கொஞ்சம் பிரித்து சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டே வந்து கார்டியோ பண்ண சொல்லுவாங்க, ஒரு 30-45 minutes கார்டியோ. ஸோ அது மட்டுமே, ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வார்ம் அப் கொடுக்குற மாதிரி, ஏன்னா டோட்டலாக நம்ம எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பாடிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாமினா தேவைங்கிறதுனால ஃபஸ்ட்டு கார்டியோ பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஆர்ம்ஸ். ஸோ ஆர்ம்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் அதே மாதிரி கார்டியோ, 15 minutes பண்ண சொல்லுவாங்க அப்போது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு வந்து ஆர்ம்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் டே வந்து ஒன்லி கார்டியோவாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் டே வந்து லெக் ஒர்க் அவுட், லைக் தைஸ்லேருந்து ஃபுல் காஃப் மசிலேருந்து எல்லாமே. அண்ட் ஃபிஃப்த் டே அகெயின் கார்டியோ. அண்ட் சிக்ஸ்த் டே வந்து ஹிப் பார்ட், லோவர் பாடி ஒர்க் அவுட் இருக்கும். அண்ட் சண்டே யூஸ்வலாக நான் போகிற ஜிம் வந்து
க்ளோஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இங்கே வீட்லேயே வந்து வாக்கிங் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அண்ட் சிக்ஸ்த் டே வந்து ஆன் த ஹோல் ஃபுல் செட், லைக் டோட்டலாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. டோட்டல் ஃப்ளோர் எக்ஸசைஸ் மாதிரி கம்பைண்டாக எல்லாமே அது கம்பைண்டாகி வர மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான், ம் இவ்வளோதான், இதுவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இதுலேயே வந்து ஒரே ஒர்க் அவுட் இருக்காது. இப்போ நம்ம ஆர்ம்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி நம்ம பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீக் அது வேறு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வேறு லைக் அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா வெறும் ஒர்க் அவுட்ஸ்லேயே லைக் வெறும் எக்ஸசைஸ்லேயே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க, வித் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு வித்தவுட் எக்யூப்மெண்ட்ஸ்? ரெண்டுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது வித்தவுட் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது இல்லை நம்மளுக்கு பர்சனலாக அதை வீட்டில் ட்ரை பண்ணும்போது ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்யூப்மெண்ட் டிபெண்டாக நம்ம இருக்க வேண்டாம், நமக்கு தான் எக்யூப்மெண்ட் இல்லை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி வித்தவுட் எக்யூப்மெண்ட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ பேசிக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அவங்கக்கிட்ட மஸ்ட் இருக்க வேண்டிய சில எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? டம்பிள்ஸ் கண்டிப்பாக வேணும். அண்ட் டம்பிள்ஸ் மட்டுமே ஆக்சுவலி வீட்டில் பண்ணுறாங்க எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லைனா டம்பிள்ஸ். அண்ட் இப்போ நிறைய பேர் ட்ரெட்மில்லாக கூட வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெட்மில்லும் பெஸ்ட்டு தான். அண்ட் யா இது போதும். இது ஃபார் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஒர்க் வச்சு எல்லாமே டீட்டெயிலாக சொன்னீங்க, என்ன மாதிரி சாப்பிடுவீங்க அது கூட டீட்டெயிலாக சொன்னீங்க. பட் அதே நேரத்தில் உங்களோட டயட்டீஷியன் கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட்டு கண்ணை கசக்காதேங்க. அந்த மஸ்காரா, அந்த கண் இமைகள், அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி முடிகள் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக மஸ்காரா யூஸ் பண்ணுங்க.